சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். பிக் பாஸ் சீசன் 7 உடைய கிராண்ட் ஃபினாலி வந்துருச்சு. ஸோ ஆல்ரெடி எல்லாரும் அர்ச்சனா அவர்கள் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அண்ட் மற்ற கண்டஸ்டன்ஸுடைய கேம் பிளே பற்றியும் அவங்களுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் ரச்சிதா மகாலட்சுமி அவர்கள் இந்த சீசனை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரீசன்ட் நிறைய போஸ்ட் இந்த சீசன் ரிலேட்டடாக அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய ஸ்டோரியில். அதே மாதிரி இப்போ மாயா அவர்களுடைய கொலாஜ் வீடியோஸ்லாம் அவங்களுடைய ஸ்டோரியில போஸ்ட் பண்ணி கண்டிப்பாக பூ பூக்கும், இந்த லைன்ஸை உங்களுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன் மாயா, நீங்க சூப்பரா விளையாடுனது மட்டும் இல்லாம இந்த சீசனையே ரூல் பண்ணிருக்கீங்க, கங்கிராட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாழ்த்துக்களை மாயா அவர்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அர்ச்சனா அவர்களுடைய பிக்சரை ஷேர் பண்ணி கங்கிராச்சுலேஷன்ஸ் டாக்கர்னா, கடைசியில நீ ரொம்பவே நல்லா அனலைஸ் பண்ணிட்ட, உன்னுடைய ஃபியூச்சருக்கு காட் பிளஸ் யூ ஃபார் ஆல் யுவர் ஃபியூச்சர் எண்டேவர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விஷயத்தை கன்வே பண்ணிருக்காங்க. தென் விசித்ரா, பூர்ணிமா, மாயா அண்ட் அர்ச்சனா இவங்க நாலு பேரும் இருக்கிற பிக்சரை ஷேர் பண்ணி குடோஸ் டு ஆல் தி பவர் லேடிஸ், உமன் சப்போர்ட்டிங் உமன், உமன் பவர் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வாழ்த்தி விஷஸ் கன்வே பண்ணிருக்காங்க ரச்சிதா அவர்கள். சோ ரச்சிதா அவர்கள் எல்லாரையும் விஷ் பண்ணி போட்டிருக்கிற இந்த போஸ்ட் பத்தின உங்க ஒபினியனை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. கமிங் ஃப்ரம் யுவர் ஹார்ட்ஸ் இல்லையா, அப்படியே ஃபில்டரே இல்லாம அப்படியே கொட்டுறீங்க. அவர் மேல இருக்கிற அன்பு புரியுது. சோ அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி இப்போ தனுஷருக்கு வந்து ஒரு பாடி லாங்குவேஜ் அது எல்லாமே இருக்கு. சின்ஸ் யூ ஹேவ் வொர்க்ட் வித் ரஜினி சார், ஏதாவது சிமிலாரிட்டிஸ் வந்து மோஸ்ட்லி எப்படி இருக்கும் தனுஷ் சாரும் ரஜினி சாரும் கம்பேர் பண்ணும்போது? தேர் இஸ் நோ சிமிலாரிட்டி பிட்வீன் தெம். ஓகே, எல்லாரும் நினைக்கிறாங்க சூப்பர் ஸ்டார் மாதிரியே வராரு அவர் மாதிரியே, கிடையாது. நம்ம பார்க்குறோம் அப்படி, நம்ம அப்படி நினச்சிட்ருக்கோம். ஏன்னா இவர் தேர்ந்தெடுக்கிற கேரக்டர்ஸும் அப்படி பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் ஒன்று, ப்ளஸ் அவரோட மருமகன் அப்படிங்கிற ஒரு அது, அதனால் நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியுது. தவிர இவர் வேறு, அவர் வேறு, இவர் அவரை பார்த்து பண்ணுற மாதிரி இல்லை. இவர் இதுதான் ஒரிஜின், இவரும் ஒரிஜினலாக தான் பண்ணுறாரு. ஸோ இட் இஸ் ஹேம், இட் இஸ் ஒன்லி வி ஆர் திங்கிங் தேர் டூயிங் லைக் தட் அப்படின்னு. ஸோ எனக்கு அந்த சிமிலாரிட்டி அவர் மாதிரியே இருக்காருங்க, அவர் மாதிரியே பண்ணுறாருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இவர் இவர் தான் சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் தான். இவர் இன்னொரு சூப்பர் ஸ்டாராக இருப்பார், பட் யூ கான்ட் கம்பேர் போத் ஆஃப் தேம். அண்ட் சிமிலாரிட்டி சுத்தமாக கிடையாது, கிடையாது. மேபி ஒரு சிமிலாரிட்டி இருக்கலாம், உழைப்பு. அந்த ஒரு சிமிலாரிட்டி தான் நான் பார்ப்பேன். அவர் உழைச்ச மாதிரியே இவர் உழைச்சி எந்த ஒரு இது இல்லாமல் வந்திருக்காரு.